பாண்டு பாண்டு இருக்காங்க, அவங்க வந்து கேள்வியை கேட்கணும். எல்லாருமே ரொம்ப பயந்து தான் வருவாங்க. என்கிட்ட கேட்டாங்க, அண்ணன் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சத்தியமாக கொடுக்க மாட்டேன். சத்தியமாக உங்ககிட்ட நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை, சிவகுமாரே சொன்னாங்க, ரஜினி மாட்டிக்காத என் ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லி. அரசியலை வந்து நேரம் தான் எப்போவுமே வந்து வேலை செய்யணும். கரெக்டான நேரத்தில் தான் உங்கள் முன்னாலே போகணும். எப்போ வந்து கம்ப்யூட்டர் ஒரு சுழல் ஆரம்பிக்கும் அதை வந்து அலையாக மாற்றுறதுக்கு தான் நீ அங்கே போகணும். ஒரு அரசியல் புள்ளி, புது புள்ளி போட்டேன். அந்த புள்ளி இப்போது சைலண்ட்டாக குவைட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு சுழலாக உருவாகிட்டுருச்சு. இந்த வைரஸ் இதுலேயும் ஒரு சுழலாக உருவாயிடுச்சு, தடுக்க முடியாது. ஏன்னா கடல் மத்தியில் மக்கள் மத்தியில் அந்த அலை கரையை நெருங்க நெருங்க நெருங்க, தேர்தலை நெருங்க நெருங்க நெருங்க, அந்த தேர்தல் கரையை வரும்போது அது வந்து பெரிய அரசியல் சுனாமியாக மாறும். அதாவது இப்போ வந்து அருமை சகோதரர் நடிகர் ரஜினிகாந்த் வந்து இப்போ வந்து அவருடைய கொள்கை லட்சியம் சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல வந்து அரசியலில் குதிக்கிட்டோம், முதல்ல அரசியல் சமுத்திரம் அதில் குதிக்கிட்டோம், குதித்த பிறகு எங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். ஸோ இப்போ அரசியலில் இல்லாத ஒரு நிலையில் எப்படி வந்து ரஜினியும் கமலும் இணைவார்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ அது ஒரு அனுமானம் அது முதல்ல. ஸோ அனுமானத்துக்கு நிச்சயமாக எங்களால் வந்து பதில் சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு முழுமையான மக்கள் எதிர்பார்க்கின்றதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு என்று சொன்னால் நம்மளுடைய அரசை நிச்சயமாக நான் சொல்றேன். ரஜினியை எங்களுக்கும் பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்ல, எழுச்சின்றது எங்களுக்கும் இருக்கு. அவர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸோ இல்லை பிளானோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தோம், சப்போர்ட் பண்ண நாங்கள் இருப்போம். அது அவருடைய கருத்து, அதை பற்றி நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது தந்தை பெரியார் வந்து திராவிட கழகம் ஆரம்பித்தப்ப ஆட்சி அதிகாரம்லாம் வேணாம், சமூக நீதியை நிலைநாட்டணும், ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கணும், ஏழை பணக்காரர்களெலாம் தாண்டி சமத்துவம் பெருகணும், பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கணும்னு தான் அவர் இயக்கத்தை தொடங்கினார். அதே நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நாம் பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும்னு அவங்க 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வராங்க. அது மாதிரி திரு ரஜினிகாந்த் அவருடைய கொள்கையை அல்லது எண்ணத்தை சொல்கிறார், அதை பற்றி நம்ம சொல்கிறது, அதை பற்றி கருத்து சொல்கிறது நன்றாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போகிறேன், தொடங்க போகிறேன் கடைசிக்கு அப்படியே எல்லாரும் என்னடா இப்படி ஓடிப்போச்சு, புலி வருதுன்னாங்க. புலியையும் காணாம் வர்றதுன்னு சொன்னவனையும் காணாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய பேட்டியை கேட்டேன், முழுசாக கேட்டேன் நான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார், இஸ்லாமிய பெரியவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு முதலமைச்சரை போய் சந்தித்து பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் முதலமைச்சர். அவருக்கும் அல்வாவை கிண்டி ஒரு 50-50 கிராம் உருண்டியை பிடிச்சி போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். அவர் கூட்டிகிட்டு போய் சொன்னாப்புல எடப்பாடி பழனிசாமி கேட்கவா போகிறாரு, ஒரு இரும்பு கரத்தை ஒடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வலிமையான போராட்டம் தான் ஒரு இரும்பு கரத்தை ஒடுக்க முடியும். அப்படிப்பட்ட இன்னைக்கு ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார், நல்ல பாயிண்ட். ரெண்டு ஆளுமைகள், ஒன்று கலைஞர், இன்னொன்று ஜெயலலிதாம்மா. கலைஞருடைய அந்த ஆளுமையா அதுக்கு பின்னாடி வரவங்க நிரூபிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டமைப்பு
குபேரன் காசை வச்சு ஊதாரி தனம் நடக்குது, ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சி குபேரன் உண்டியலை வைத்து ஊதாரித்தனம் நடக்கிறது என்பதை ரஜினி ஒத்துக்கிட்டார். ஆனா அவர் ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் எல்லாம் நீங்க போய் நல்லா புரட்சி பண்ணுங்க, எல்லாம் களத்தை ரெடி பண்ணுங்க, அப்புறம் நான் வரேன். எல்லாம் புரட்சி பண்ணி ரெடியா வச்சிருக்கணுமா, இவர் வந்து முதலமைச்சர் சேர்ல உட்காருவார. இந்த தலைமை எங்களுக்கு தேவையில்லை. ஏன் மக்களோடு இறங்கி போராட்டத்தில் இறங்கி மக்களோட இறங்கி வரணும், அவன்தான் போராட்டத்திற்கான தலைவன். அதனால அவருடைய கருத்தை நான் முழுசா கேட்டேன். இன்னைக்கு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில ஏறி கொடியேற்றாரு. அந்த செங்கோட்டை கட்டியது யார் என்றால் உஸ்தாத் என்ற இஸ்லாமிய மன்னன் கட்டிய கோட்டையில தான் பாரத பிரதமர் கொடியேற்றிட்டு இருக்கார். அது இஸ்லாமிய மன்னனுடைய கோட்டைன்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருப்பீங்களா? அது இந்தியாவுக்கு சொந்தமான கோட்டை ஆயிடுச்சு. கட்டியது இஸ்லாமியராக இருந்தாலும் அது இந்தியாவின் செங்கோட்டை. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா இன்னும் ஓஹோன்னு தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா நடிகர் தான், ரெண்டு பேரும் நல்லா செஞ்சாங்க, ஏழைங்களுக்கு நல்லா செஞ்சாங்க. அது மாதிரி இவங்களும் செஞ்சா ஜனங்களுக்கு நல்லது தான். அதே மாதிரி ரஜினி சார் வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் ஜெயிச்சிடுறாங்க, அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா கூட அவர் சிஎம்மாக இருக்க மாட்டார் அப்படின்ட்டு பார்க்குறாங்க, அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்போ அவர் சிஎம் இல்லாத யார் இருப்பாங்க? அப்போ அவர் தானே இருக்கணும். அவர் ஜெயிச்சா அப்போ அவர் தானே வரணும். அப்புறம் அவர் விட்டு யார் வந்து உட்காருவாங்க? இப்போ மக்கள் வந்து அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓட்டு போகிறாங்க. அப்போ அவர் விட்டுட்டு இன்னொருத்தர் எப்படி எடுப்பாங்க? அவர் தானே உட்காரணும். அப்போ அவர் தான் சிஎம், அவர் தான் இருக்கணும், வரணும். ரெண்டு பேரும் வந்தால் நல்லா தான் இருக்கணும் நாட்டுக்கு, அதுவும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா செஞ்சவங்க போய் சேர்ந்துட்டாங்க, இவங்க வந்து நல்லா இருக்கணும்.